நம்ம தான் போராட வேண்டும். இந்திய தமிழர்களாக, தமிழகத்தின் தமிழர்களாக, தாய் தமிழகத்தின் தமிழர்களாக இருக்கக்கூடிய நாம் தான் போராட வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் இன உணர்வு பெற்றுவிடக் கூடாது, தமிழன் என்று தன்னை நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக கடந்த 60 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த நிலப்பரப்பில் உன்னையும் என்னையும் மடை மாற்றி திராவிடன் திராவிடன் வச்சிருக்கிறான். எங்க அண்ணன் செந்தமிழன் சீமானினுடைய வருகைக்கு பிறகுதான் இளைய தலைமுறை தன்னை தமிழன் என்கின்ற உணர்வை இன்றைக்கு பெற்றிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்றேன், மா வீரர்களுடைய கனவு என்பது தூய கனவு. உலகம் முழுவதும் வாழுகிற தேசிய இனங்கள் இன்றைக்கு ஒவ்வொரு நாடாக பிரிந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த நாடுகள் எல்லாம் தேசிய இனத்தின் அடிப்படையில் தான் பிரிந்திருக்கிறது. தேசிய இனம் என்றால் என்ன? தேசிய இனம் என்பது அவனவன் பேசுகின்ற மொழியை கொண்டுதான் தேசிய இனம் பிரிக்கப்படுகிறது. அப்படி என்று சொன்னால், சிங்கீலத்தில் இலங்கையில் 2 தேசிய இனங்கள் வாழ்கிறது. ஒன்று சிங்கள தேசிய இனம், இன்னொன்று தமிழ் தேசிய இனம். தமிழ் தேசிய இனம் தனக்கான நாடு வேண்டும் என்று கனவு கண்டது வரலாற்றில் எங்குமே பிழை இல்லை. எல்லா தேசிய இனங்களும் தங்களுக்கான நாடு வேண்டும் என்று கனவு கண்டு போராடி போராடிதான் இந்த பூமி பந்தில் இத்தனை நாடுகளை உருவாக்கி இருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால், நம்முடைய மாவீரர்களுடைய இந்த கனவை வெளிநாட்டிலே இருக்கிற தமிழன் நிறைவேற்றிவிட முடியுமா என்றால் அவர்களால் முடியாது. ஈழ மண்ணிலே இருக்கக்கூடிய ஈழ தமிழர்களால் நிறைவேற்ற முடியுமா என்றால் முடியாது. இங்கே வந்து நம்மோட இந்த முகாமிலே இருக்கக்கூடிய தமிழர்கள் நிறைவேற்றிவிட முடியும் என்றால் அவர்களால் முடியாது. வேற யாரால் முடியும் என்று கேட்டால், நாம் தமிழர்களாக களத்திலே நிற்கின்ற போது நம்மால் மட்டும்தான் ஈழ கனவை நிறைவேற்ற முடியும். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானை பார்த்து கேட்கிறார்கள், நிறைய பேர் கேட்கிறான், சீமானுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? சீமானால் எப்படி அந்த கனவை அடைய முடியும்? சீமான் முதலமைச்சராக வந்துவிட்டால் தனியிலும் அடைந்து விடுவாரா என்றெல்லாம் கேள்வி எழுப்புகிறார்கள். எழுப்புகிறவர்கள் நம் ஈழ உறவுகளாகவே இருப்பதுதான். படுமையான மனவேதனை அன்பான உறவுகளை ஏன் அடைய முடியாது? நாங்கள் தமிழகத்தினுடைய ஆட்சி கட்டிலே இருந்தால் விடுதலை புலிகள் மீது இந்தியா தடை விதித்து விடுமா? நான் கேட்கிறேன், தடை விதிக்குமா? உன்னுடைய வெளிவிவகாரத்துறை கொள்கையை நீ மாற்றாமல் மாற்றிக்கொள்ளாமல் உன்னை நாங்கள் விடுவோமா? எங்க நல்லன் செந்தமிழன் சீமான் உறங்குவானா? எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளாதவர்கள் அறிந்து கொள்ளாதவர்கள் இன்றைக்கு கேள்வி எழுப்புகிறார்கள். சீமான் வந்தா தனியிலும் கிடைச்சிருமா அப்படின்னு? கிடைக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை அல்ல, எங்களுடைய கனவு. அதை நாங்கள் அடைவோம். அந்த உணர்வை, அந்த எண்ணத்தை, அந்த லட்சியத்தை இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் பிள்ளையினுடைய நெஞ்சிலும் விதைக்கணுங்கிறதுக்காகத்தான் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மாவீரர் நாள் நிகழ்வை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இது சடங்கு அல்ல. அன்பான உறவுகளை, வருஷம் வருஷம் வந்துட்டு போற தீபாவளி பொங்கல் மாதிரி இல்லை, இது நம்முடைய கனவை விதைக்கின்ற ஒரு நிகழ்வு. இந்த அரங்கை விட்டு செல்லுகின்ற போது ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் நெஞ்சிலே உரத்தோடு கனவை சுமந்து, என்றைக்கும் நான் என் கனவை நிறைவேற்ற என்னுடைய உயிரை கொடுப்பேன் என்கின்ற லட்சிய வெறியோடு செல்ல வேண்டும். அதுக்குத்தான் இந்த நிகழ்வு நடத்தப்பட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, புத்திசாலித்தனமா சிங்களவன் அவன் எதை விரும்பினானோ அதை உலகத்தை விரும்ப வைத்தான். அவன் எதை விரும்பினா? புலிகளுடைய தலைமையை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று விரும்பினான். அந்த நிலப்பரப்பில் இருந்து விடுதலைக்காக போராட்ட வீரர்களை அழிக்க வேண்டும் என்று சிங்களன் விரும்பினான். அவனுடைய விருப்பத்தை உலகம் விரும்ப வேண்டும் என்று அவன் நினைத்தான். அதற்கு வாகாக இரட்டை கோபுர மோதல் அமெரிக்காவிலே நடந்தபோது உலகம் பயங்கரவாதம் பயங்கரவாதம் என்று அலறியது. சிங்களனும் சேர்ந்து கத்தினான், பயங்கரவாதம் பயங்கரவாதம்னு. ஒரு தேசிய இனத்தினுடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய தூய தேசிய இன மக்களை, விடுதலை இன போராளிகளை பயங்கரவாதிகள் என்று சொன்னான். மக்களோடு மக்களாக நிற்பவர்களை பயங்கரவாதிகள் என்று சொன்னான்.
அன்பான தமிழ் உறவுகளை இந்த 2020 மாவீர நாள் நிகழ்வில் நாம் தமிழர்கள் எதை விரும்புகிறோமோ அதை உலகம் விரும்ப வேண்டும். அந்த நிலையை நாம் உருவாக்க வேண்டும். அதற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் பொதுசன வாக்கெடுப்பு. பொதுசன வாக்கெடுப்பு என்கின்ற அந்த ஆயுதத்தை எந்த நாடும் மறுக்க முடியாது. அது ஒரு ஜனநாயக வழிமுறை. அந்த வழிமுறையை நாம் முன்னெடுக்க வேண்டும். அந்த விருப்பத்தை தமிழர்களுடைய அந்த விருப்பத்தை உலகம் விரும்ப வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும். அதுதான் நம்முடைய மாவீரர்களுக்கு நாம் செலுத்துகிற உண்மையான ஒரு அஞ்சலியாக இருக்கும் என்று கூறி மாவீரர்களுக்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழர் நல பேரியக்கத்தின் சார்பில் செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.